Hello viewers, welcome to our channel Cook From Garden. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது சுவையான மிளகு மீன் வறுவல். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே ஃபிஷ் ஃப்ரைனா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி காரசாரமான ஒரு மிளகு மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 8 காய்ந்த மிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு, 4 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இன்றைக்கி நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேன். மீனை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணணும். ஸோ ஒரு மிக்சி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. எட்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம சாஃப்டாக பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கணும். மசாலா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம வந்து மீனில் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மீனில் வந்து கட் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலா நல்லா மீனில் இறங்கும், நமக்கு டேஸ்ட்டும் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ மீனில் மசாலா அப்ளை பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா வெளியவே கூட ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சிடுங்க. கொஞ்சம் நேரமாவது மசாலா வந்து மீனில் ஊறணும். அப்போ தான் நமக்கு மீனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் இந்த மாதிரி கட் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் போட்டுக்கோங்க. இப்போ மசாலா அப்ளை பண்ணிடலாம். நல்லா இதுக்குள்ளே மசாலா இறங்குற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிஷ் செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எப்போவுமே பொரிக்கும் போது எண்ணெய் வந்து நிறைய போட்டுக்காதீங்க, கம்மியாக எண்ணெய் போட்டு பொரிச்செடுங்க. வாங்க இப்போ நம்ம மீனை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ சுவையான மிளகு மீன் வறுவல் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக் ஃப்ரம் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.